Hi friends, I'm Martin. Word of the day is spurious. The word spurious is an adjective. It means false or inauthentic. அதாவது தவறான அல்லது நம்பகத்தன்மையற்ற அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பியூரியஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு விஷயம் வந்து பொய்யானதாக அல்லது போலியானதாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக ஒருத்தர் வந்து பொய்யான அல்லது போலியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்பியூரியஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போலவே ஒரு உணவுப் பொருள் அல்லது ஒரு குடிபானம் கலப்படம் நிறைந்ததாக, அதனுடைய தரம் வந்து குறைந்து அதனுடைய அசல் தரத்தை இழந்து நிற்கும்ல, அந்த இடத்துல அந்த உணவுப் பொருட்களை வந்து ஸ்பியூரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அந்த குடிபானத்தை வந்து ஸ்பியூரியஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே திருட்டுத்தனமாக அச்சிடப்பட்டு புழக்கத்துக்கு விடுற இந்த கரன்சி இருக்குதுல்ல, அந்த கரன்சியை வந்து நம்ம கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் கவுண்டர் ஃபைட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கவுண்டர் ஃபைட் கரன்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது கவுண்டர் ஃபைட் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அந்த கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த ஸ்பியூரியஸ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். அதாவது ஸ்பியூரியஸ் கரன்சி அல்லது ஸ்பியூரியஸ் மணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போலவே ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அந்த காசை வந்து எடுக்கிறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் வந்து போலியான பில்ஸ் ரெடி பண்ணுறாரு, ஃபேக் பில்ஸ் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு கிளைம் பண்ண நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த போலியான கிளைம்ஸை வந்து ஸ்பியூரியஸ் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவ்வாறாக ஏதாவது ஒரு விஷயம் போலியானதாக அல்லது பொய்யானதாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த ஸ்பியூரியஸ் அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவை பயன்படுத்தலாம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்க பாருங்கள். இந்த ஸ்பியூரியஸ்ங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய தொலைவே இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பியூரியஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தமிழில் பொய்யான அல்லது போலியான அல்லது போலித்தனமான அப்படிங்கிற அர்த்தங்களில் பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். ஹீ இஸ் லீடிங் அ ஸ்பியூரியஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சொல்றேன் சொல்கிறேன், த சர்வே சேஸ் தட் லாட் ஆஃப் ஸ்பியூரியஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ சோசியல் மீடியா அப்படின்னு சொல்கிறான். அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக பல போலியான தகவல்கள் பரப்பப்படுவதாக கணக்கெடுப்பு கூறுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பியூரியஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பொய்யான அல்லது போலியான அல்லது போலித்தனமான அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்கள், என்ன சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.